அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உம்முல் குர்ஆன் என்று அழைக்கப்படக்கூடிய இன்னும் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்கள். இன்னும் குர்ஆனின் தோற்றமான முதல் சூரா அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூராவுடைய பெயர்கள்லாம் இவ்வாறும் அழைக்கப்படும். இன்னும் வந்து இந்த சூராவை பற்றின இன்னும் மிக சிறப்பு என்னவென்றால், மறுமையில் நமக்கு எல்லாருக்குமே வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தொழுகையில் இந்த சூரா, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நம்ம அனைவருக்குமே எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட சூராவின் பொருள் அதாவது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க பார்க்கலாம். ஔது பில்லாஹி மினஷ் الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد இதில் எல்லா புகழும் அப்படின்றது பொருள் தரும். لله அல்லாஹ்விற்கே, ரப் இறைவன், ஆலமீன் அப்படின்னா அகிலம் அப்படின்றது அர்த்தம். இதனுடைய மொத்த பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்றது இந்த முதல் வசனத்துடைய பொருள். அதாவது முதல் வசனம் இல்லை, நம்ம வந்து இந்த குர்ஆனில் பார்த்திங்கன்னா அவருடைய சூரத்துல் ஃபாத்திஹா பொறுத்த வரைக்கும் ஏழு வசனம் அப்படின்றது நம்மளுடைய பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அதையும் சேர்த்து தான், அதை தான் நம்ம வந்து முதல் வசனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்றது ரெண்டாவது வசனத்தோட பொருள் பார்த்துருக்கோம். அடுத்தது மூணாவது வசனம் அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அப்படின்னா பேரொருளாளன், ரஹீம் அப்படின்னா பேரன்பாளன் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய பொருள் அவன் மாபெரும் பெருளாளனாகவும் இன்னும் பேரன்பாளனாகவும் இருக்கின்றான் அப்படின்றது இந்த மூணாவது வசனத்துடைய பொருள். நான்காவது வசனம் மாலிகி யௌமித்தீன். மாலிக் அப்படின்னா அரசன், அதிபதி, நீதிபதி அப்படின்னு அர்த்தம். யௌம் அப்படின்னா நாள், அதாவது டேயை குறிக்கக்கூடியது. தீன் அப்படின்றது நம்மளுடைய மறுமை நாளில், யௌமித்தீன் அப்படின்றது கூலி, மறுமை நாளில் கூலி வழங்கப்படும் அப்படின்றாங்க. இதனுடைய மொத்த பொருள் அப்படின்னா இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றான், அதாவது மறுமை நாளின் நீதிபதியாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பொருள். அடுத்தது ஐந்தாவது வசனம், இது நமக்கான துவாவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வசனம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். ஈயாக்க அப்படின்னா உன்னையே, நாபுது அப்படின்னா நாங்கள் வணங்குகிறோம், வ அப்படின்னா இன்னும் அப்படின்ற பொருளை கொடுக்கும். வ ஈயாக்க அப்படின்னா இன்னும் உன்னையே, நஸ்தாயின் இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நஸ்தாயின்றது உதவி, அதாவது இந்த பொருள் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், இன்னும் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் அப்படின்றது ஒரு பொருள். அடுத்தது ஆறாவது வசனம் இஹ்தினஸ் ஸிராத்வல் முஸ்தகீம். இஹ்தினஸ் அதாவது எங்களை நேர்வழிப்படுத்து அப்படின்னு அர்த்தம். ஹுதா அப்படின்னாலே நேர்வழி, அதில் அந்த ஹுதான்ற வேர்டு தான் இஹ்தினா அப்படின்னு வந்திருக்கு. ஸிராத் அப்படின்றது பாதை, வழி அப்படின்றத குறிக்கும். முஸ்தகீம் அப்படின்னா உறுதியான அப்படின்றது பொருள். இதனுடைய பொருள் பாருங்கள், மொத்த மீனிங் என்ன, எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக அப்படின்றது இதனுடைய பொருள். அடுத்தது ஏழாவது வசனம் சிராத்வல்லதீன அன்ஹம்த அலைஹிம் ஒயிரில் மஹ்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன். இதில் சிராத் அப்படின்றது நம்ம முந்தனைய வசனத்திலே பாதை வழின்னு சொன்னேன், அதுதான். அல்லதீன அப்படின்னா எவர்கள், எப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற பொருளை வந்து அல்லதீனன்றது குறிக்கும். அன்ஹம்த அதாவது நியமத், அருள், நம்ம சொல்லுவோம் இல்லையா அல்லாஹ் நமக்கு நியமத்தை வழங்கியிருக்கான் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அன்ஹம்த அப்படின்றது அருள் புரிந்தாய் அப்படின்னு அர்த்தம். அலைஹிம் அப்படின்னா அவர்கள் மீது அப்படின்னு அர்த்தம். கைரில் மகளூபி அலைஹிம், மகளூப் கலப் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா கோபம் அப்படின்ற பொருளை குறிக்கும். இதில் கைரில் மகளூபி அலைஹிம் அப்படின்னா அவர்கள் மீது நீ கோபப்பட்டதை போல் அப்படின்றத குறிக்குது. வலல் வாலின், வலா அப்படின்னா இன்னும் இல்லை அப்படின்ற பொருள் கொடுக்கும். லாலீன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி கெட்டவர்கள், அநியாயம் செய்தவர்கள் அப்படின்ற பொருளை குறிக்கும். இதனுடைய மொத்த பொருளையும் என்னன்னு பாருங்கள், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி
உன்னுடைய கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் அநியாயம் செய்தவர்களின் வழியும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய 7 வசனத்தோட மீனிங்கையும் பார்த்துட்டோம். நம்ம பிஸ்மில்லாவையும் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணி தான் நம்ம 7 வசனம் சொன்னோம். இன்ஷால்லாம் வந்து இது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து எந்த நம்ம ஒரு குரான் வசனம் ஓதுனாலும் அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதக்கூடியவங்களாம் இன்ஷால்லாம் இருக்கணும். அதற்கான ஒரு சிறு முயற்சியை தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கும் வந்து சின்ன சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வசனம் எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இதற்கான பொருளை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் வந்து நம்ம அனைவருக்கும் நன்மையாக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ்.